Father. ஜெயில இருந்து வந்துட்டேன். போனது தெரியும். நீங்க செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வெளியில வச்சுட்டாங்களா? குற்றம் குற்றம்னு சொன்ன என்ன குற்றம்? புரிஞ்சுக்க முடியல. செத்து போன அண்ணத்தை தான் கேட்கணும். எனது அண்ணன் செத்து போயிட்டாளா? ஏய், உயிரோட இருந்த தாலி கட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு பணக்காரங்களுக்கு இதயம் இருக்கோ? யாருக்கு இதயம் இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. நான் போய் ஒரு சாதாரண ஏழை பொண்ணே. இதோ பார், அங்க குடும்பத்திலிருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து முன்னால் நிறுத்தி விசாரி. அவங்க என்ன பத்தி தப்பு சொன்னாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அவங்க அதை அவமானம் தாங்காம குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே, அந்த தைரியத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களா? பேசுங்க போயிடுங்க. ராதா, ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க, உங்க உடம்ப பரவ டெஸ்ட் பண்ணிடுறேன். முதல்ல உங்க தங்கச்சியை டெஸ்ட் பண்ணுங்க. அவளுக்கு இருக்கிறது இதயமா கல்லான். முதல்ல சாம்பாரத்தை அடிச்சா என்னடி உமா அடிச்சா? நீர் பேசாதீங்கட்டும். வேதசாஸ்திரம் படிச்ச ஒரு பிராமணனுடைய சுயகார புத்திரி இந்த ஜாதி கட்டவனுக்கு சிசுரிஷ பண்றதாடி? உனக்கு ஏதாவது கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அத ஒரு தாழ்த்தப்பட்ட டாக்டர் கவனிச்சாருன்னு வச்சுக்கோ, அப்ப வியாதியை விட்டுட்டு ஜாதியை பாத்தீரா? அவன் அரிசன் காண, அவன் மனுஷன் காண. துளசிய தொடர்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கா? நான் சொல்றேன் இந்த உரிமையே. வேண்டாமா, நீ சும்மா சாம்பா. இனிமேல எப்படி சொல்லாம இருக்கிறது? குழந்தைய அனாதையா விட்டுட்டு உன் பொண்டாட்டி செத்து போனா, நீயும் வளர்க்க முடியாம தவிச்ச குழந்தை மூக்கு முடியுமா இருக்கிறதே? நேக்கு வாழ்க்கை வனாந்திரமா போயிடுத்தேன்னு உன் குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துட்டேன். அப்படின்னா இவ்வளவு நாள் நாம வளர்த்த குழந்தை ஹரிஜன் சாம்பானுடைய குழந்தை? குருக்களே, சாம்பானோட குழந்தைன்னு சொன்னா நீங்க தாம் தும்னு குதிப்பேன். அதனாலதான் என் உறவுக்கார ஒருத்தரோட குழந்தைன்னு சொல்லி துளசிய நம்மாத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அநியாயம் பண்ணிட்டியா? போயிடுத்து சாஸ்திரத்தை சரித்திரமா மாத்துவோம் குருக்களே. இவங்களா யார்? ஹரிஜன் கடவுளுடைய குழந்தைகள். பாவம், சாதாரண மனுஷனுக்கு அடிமையாயிட்டாங்க. ராஜா, நீ என்ன சொன்னாலும் அவர் காதல ஏறாது.